நமஸ்காரம். இவங்க வந்து எங்க சித்தி சாலை அமிர்தம். இவங்க வந்து இப்ப தெய்வத்து கூட இருந்தது, அவங்க சின்ன வயசுல இருந்தது, அந்த அதை பத்தி எல்லாம் இப்ப நம்ம கூட சொல்ல போறாங்க. சொல்லுங்க. நமஸ்காரம். சொல்லுங்க, நீங்க எத்தனை வயசுல வந்தீங்க? நாங்க சின்ன பிள்ளை பிறந்ததே இங்கதான். சரி, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுல இருந்து வந்தது யாரு? எங்க வீட்டுல இருந்து எங்க தாத்தா. சாதாரண அனந்தர், மெய்வழி சாதாரண அனந்தர் தான் எங்களுக்கு மெய்வழிக்கே காரணம். சரி, நம்ம இப்ப எல்லாரும் இங்க உட்கார்ந்து மெய்வழியில உட்கார்ந்து பேசுறதுக்கு சாதாரண அனந்தர் காரணம் தான். காரணம் சரி சரி, எப்படின்னா மெய்வழி சாலை ஒண்ணுதான் நமக்கு வேணும், வேற எல்லாமே பொய். இந்த மெய் ஒண்ணுதான் வேணும், வேற இந்த பொய் பொருள் இதெல்லாம் இதெல்லாம் அனுத்தியம் அப்படின்னே தான் பேசுவாங்க சின்ன பிள்ளைல இருந்து. சரி, என்ன இவங்க ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுறாங்க. நம்ம வெளியே வீட்டை விட்டு வெளியே போனா பாடம் படிப்பு இதையேதான் சொல்றாங்க. வீட்டுக்கு வந்தா தாத்தா மெய்யிதான் வேணும், நூல் எங்க, அதுல எத்தனை பக்கம் மனப்பாடம் பண்ண, இப்படிதான் கேப்பாங்க. சரி, வீட்டு பாடம் எழுதுனியான்னு கேப்பாங்க. ஸ்கூலுக்கு போனா அப்ப என்ன படிச்சுட்டு இருக்கோம், மூணாவது படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, மூணாவது படிச்சுட்டு இருக்கோம். ஸ்கூல் விட்டு வந்த உடனே 5 மணிக்கு நூல் எடுத்தா 7 மணி வரைக்கும் நூல் படிக்கணும். 7.5 மணிக்கு சாப்பிட்டுட்டு படுக்கணும். வீட்டு பாடம், வீட்டு பாடம் எப்ப எழுதுறது? காலையில வேக வேகமா எழுதுவோம் அப்படின்னு எழுந்தா காலையில எழுந்திரிச்சா பிள்ளை குட்டிக்காரங்க வீடு வேலை நிறைய இருக்கும், எழுத நேரம் இருக்காது. அங்க ஸ்கூல் முக்குல போய் உட்காந்து நாம மட்டும் அவசரமாதான் வீட்டு பாடம் எழுதி கொண்டு போற மாதிரி இருக்கும். சரி சரி, அப்ப வந்து உங்களுக்கு இந்த பொய் படிப்பே கவனம் செலுத்த விடல, வேதம் தெய்வம் இததான் படிக்கணும், வேற எந்த இதை பார்த்தாலும் இதெல்லாம் உனக்கு வரப்போறதே இல்ல. சரி சரி, உனக்கு கூட வரப்போறது தெய்வம் மட்டும்தான், நீ மெய்வழி நூல் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே வளர்த்தாங்க. அவங்க எங்க தாத்தா எப்படின்னா, அவர் படுத்து நான் பாக்கல, நைட் எல்லாம் உட்காந்து. எங்க வீட்டுல லைட்டு கிடையாது, ஃபேன் கிடையாது அந்த காலத்துல. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த விசிறிய வச்சு வீசிக்கிட்டே நைட்டெல்லாம் உட்காந்து நூலுடைய அந்த ராகத்தை அப்படியே கம்மிங்ல வாசிச்சுக்கிட்டே தான் உட்கார்ந்துருப்பாங்களே தவிர, நல்லா இப்படி படுத்துக்கிட்டு சௌரியமா இருந்து பார்த்ததில்லை. ஏன்னா ஏக்கம், ஓஹோ அப்படியே டக்குன்னு என்னங்க ஐயப்பா அப்படின்னு கேட்டோம்னா அழுவாங்க. நமக்கு கிடைச்சிருக்கிற தெய்வம் எப்படி தெய்வமா? ஆமா, நிஜமே அது. இப்படி நமக்கு ஒரு பொக்கிசம் கிடைச்சிருக்கு, நீங்க நூலை நிறைய வாசிங்கம்மா இதேதான் சொல்லுவாங்க. நாங்க கொஞ்சம் விளையாட்டா அப்படி இப்படி இருந்தோம்னா நீங்க நீங்க ரெண்டு பக்கம் மனப்பாடம் பண்ணிடு, உனக்கு 2 பைசா தரேன். உற்சாகப்படுத்துறதுக்கு இதுலயே கொண்டு வருவாங்க. அப்புறம் அங்க மதுரையில இருந்து டூரிஸ்ட் பஸ்ல எல்லாரும் சாலைக்கு வருவோம். சத்தியமங்கலத்துல இருந்து தான் வந்தோம் அப்படின்னீங்க. அது வந்து அது வந்து அது இன்னும் கொஞ்சம் பெருசா, முத குழந்தைங்களா இருக்கும் போது டூரிஸ்ட் பஸ்ல வந்து கூட்டிட்டு வந்தாங்க. சரி, கூட்டிட்டு வந்துட்டு அங்கேயும் கிளச்சபைக்கெல்லாம் போவோம் மதுரையில. கிளச்சபைக்கு போயிட்டு அங்க இருந்து பஸ் பிடிச்சு வரும்போது கூட வந்திருக்கிறோம். அந்த இதயத்தை பார்த்துட்டு அப்போ வந்து உபதேச சபை. சரி, நீ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு? உங்களை பார்த்தவனா சின்ன வயசுல ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. சரி, தெய்வமே, அவங்க எங்க தாத்தா எல்லாத்தையும் கொண்டு போய் பக்கத்துல இப்படி நிக்க வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நமஸ்காரம் பண்ணிட்டு நிக்கவும் தெய்வம் பாலம் அமுது கொடுக்குறாங்க. அப்ப நம்ம வந்து பெரியவங்க இல்ல, அவங்க நம்ம சின்ன குழந்தையா இருக்கமே நம்ம கை அவங்க மேல படக்கணும் இப்படிங்கும் போது அவங்க கிட்ட கூப்பிட்டு இப்படிதான் அமுது வாங்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி வச்சு இப்படி குடுக்கறாங்க. உடனே எங்க பாட்டி காம்ப கூட கீழே விட்டுறாத, காம்போட பசியாரியும் அப்படியே பசியாரியும். ஏன்னா இவ்வளவு அவங்க திருக்கரம் பட்டு உன்னைய பார்த்து அவங்க சொல்றாங்க நீ அப்படியே பசியாருன்னு. அப்படிங்கயும் அப்படியே காம்போட அந்த இத எல்லாத்தையும் அப்படியே பசியாரிட்டோம். அப்படியே அப்படி ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி எல்லாம் அவங்க எந்த நேரம் எப்படி நம்மள திருப்பி மாத்தி கொண்டு போறாங்கிறதே பார்க்க முடியாது, நமக்கே தெரியாது. அவங்க நம்மள மாத்திக்கிட்டே இருப்பாங்க இப்ப வரைக்கும். அப்புறம் அந்த மாதிரி வருவோம், 5-6 பேர் பிள்ளைங்க இப்ப அம்மாவுக்கு. சரி, அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு டைம் சத்தியமங்கலத்துல இருந்தே நடந்து வருவோம். காலையில வெள்ளனையா அங்க பஸ் ஏறி மதுரை நடந்து
அப்புறம் அந்த பாட்டி ஏதோ மண் அழுது அது அப்புறம் இப்படி இருந்துட்டு இருக்கும் போது அப்ப காலையில தெய்வம் வந்து தவமாளிகள தவத்துல இருந்து வருவாங்க. வரும்போது ஒரு பாட்டி வேகமா வந்து தெய்வம் காலடி அந்த சந்தனம்னு சொல்லுவாங்க, அந்த சந்தனம் சொல்லி அதை அள்ளி அப்படியே முகத்துல பூசுனாங்க. இதை வந்து அந்த அம்மா அடிக்கடி செய்வாங்க. நாங்க சின்ன பிள்ளைங்கனால கிட்ட போறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது, அதனால என்ன பண்றது, அன்னைக்கு கூட்டமே இல்ல, யாருமே இல்ல, அவங்க இருக்காங்க, நானும் புளிய மரத்தடியில நிக்கிறேன், ரொம்ப யாரும் இல்ல. அந்த பக்கம் தள்ளி ஒரு நாலு பேருக்கு அசையம் கட்டினவங்க நிக்கிறாங்க. அவங்க எடுத்த உடனே அடுத்த ஸ்டெப் எப்படா எடுத்து வைப்பாங்க தெய்வம்னு, அடுத்தது நான் போய் இப்படியே அல்லவா அடுத்த ஸ்டெப் அப்படியே அந்த ஒரு பாதத்தை தூக்கிற மாதிரி அங்க அப்படியே நின்றுட்டாங்க. நின்றுட்டு காசாயம் கட்டின அவங்க கூப்பிடுறாங்க, நீ வந்து இதுலதான் இருக்கு முத்தின்னு நினைச்சு நீ அல்ற, அதே இது அந்த சின்ன பிள்ளை செய்து இதுதானே மனசுல தங்கும், இது அல்ல. சரி நான் வந்தனா என்னுடைய பார்வைய பா, என் முகத்தை பாரு, திருமுகத்தை பாரு, அங்க எங்க பாக்குறேன் உத்தரவாச்சு. உத்தரவாகும் போது நமக்கு ஒரு ஒண்ணு புரியுது, இதுல எல்லாம் இல்ல அப்படிங்கறத இன்னைக்கு நமக்கு தெய்வம். அதுக்கப்புறம் அந்த தெய்வம் அந்த ஒரு இது மாநிலத்துல அகில வரும்போது ஒரு பானையை கமுத்தி வச்சு அது மேல எழுதுனேன், இன்னைக்கு அந்த பானையை வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அந்த மாதிரி போயிடக்கூடாது. அது போல நடந்து எல்லா தெய்வம் திருமணத்தோட இப்படி நடந்து இப்படி அந்த இதுல அப்படி வரும்போது எல்லாத்தையும் அப்படி பாத்துட்டே வருவாங்க. எல்லாரும் திருமுகத்தை தான் பாக்கணும், குனிஞ்சு வணக்கம் பண்ணா ஏண்டா நான் கிட்ட வரும்போது எதுக்குடா குனியுறீங்க, நான் உன்னை பார்க்க தானே வர்றேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு பண்ணுவாங்க. அதனால அவங்க வரும்போது கை கட்டி இப்படி அறிவுக்கு அப்படியே புலப்பட்டுட்டே வரும். அப்புறம் சாலையை எல்லாரும் பாறை கூட்டிட்டு போனாங்க. அப்பா எங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவாங்க, தெய்வம் நாங்க இருக்கும் போது ரொம்ப சாலவாசியா அந்த காலத்துல உத்தரவு எங்க தாத்தா கிட்ட, நீங்க நீ வந்து எங்க நீ அங்க இருந்து எங்க வர போற பிள்ளை குட்டிக்கார, நீ வந்துரு வந்துரு அப்படின்னு உத்தரவு. உத்தரவு ஆனவொன்ன அங்க வந்து இனிமேல் நம்ம இங்க இருக்க கூடாது, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. அங்க வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு, நல்ல வளர்ச்சியான சூழ்நிலையில இருக்கு. ஆனா தெய்வ உத்தரவு வர சொல்லி எதையும் யோசிக்கல பாக்கல அப்படியே தூக்கி போட்டு வந்தாச்சு. இனிமே நம்ம இருக்க கூடாது உத்தரவாயிருச்சுன்னு சொல்லி தூக்கி போட்டு வந்து அப்புறம் இங்க சாலையிலே இருக்கு. இந்த கஷ்டத்தோடுங்க பண கஷ்டம் இருக்கு இல்ல, அது வர்றது போறதுதான், மெய் கிடைக்கணுமே, மெய் கிடைக்கணுமே. இது ஒண்ணுதானே, அதுக்காக அவங்க ரொம்ப இல்ல அடிக்கடி எங்கயாவது அப்படியே வாங்க அப்படியே கூட்டிட்டு போவாங்களாம். அது போல ஒரு நாள் கூட்டிட்டு போய் பாறை உச்சி கூட்டிட்டு போயிட்டாங்களாம். கூட்டிட்டு போய் நின்னுட்டு சாலை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். கேக்கும்போது எல்லாரும் சாலை அதோ தெரியுது, கொடிமரம் தெரியுது அப்படின்னாங்களாம். அவங்க என்ன பண்ணாங்களாம், டக்குன்னு வண்டி போட்டு சாலை இருந்தா இருக்கு அப்படியா சரி 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 சொல்லவும் அவன் ரொம்ப
என்ன நம்பி வந்தீங்களா, இந்த ஊரை நம்பி வந்தீங்களா, நீங்க நான் இருக்கல அப்புறம் என்ன அழுகிறீங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய அதிசயத்தை காட்டி 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 தாத்தாவினுடைய அந்த தெய்வத்தை நம்ம ஒரு நிமிஷம் கூட பிரிய கூடாது, இனிமேல் இங்கேதான் இருந்துடணும்னு சொல்லி சாலவாசியாவே இருந்தாங்க. அப்ப நீங்க திருவிழாலாம் பார்த்ததெல்லாம் இருக்கு உங்களுக்கு நிறைய ஞாபகம். ஆமா, தெய்வத்தை பிரம்மோபதேசத்துக்கு அழைச்சிட்டு வருவாங்க. சரி, அதெல்லாம் கண்கொள்ளா காட்சியா இருக்கும். ஓஹோ, இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு அனந்தர்கள் டான்ஸ், அது நடனம், அது அந்த நடனத்தோட அவங்களை அழைச்சிட்டு வரும்போது ஒரு ஒரு கையில இப்படி ரோஜா பூ இதழ் இல்ல தாம்பாளத்துல இப்படி இந்த திருக்கரத்தை இப்படி வச்சிருப்பாங்க, ஒரு கையில வாள் வச்சிருப்பாங்க, அப்படியே கம்பீரமா அப்படியே நடந்து இப்படி வரும்போது அந்த காட்சி கண்ணுக்குள்ளே நிக்கிது. அந்த மாதிரி அழைச்சிட்டு வந்து ஆசனத்துல அமர வச்சு அப்புறம் எல்லாரும் பாப்பீங்க எல்லாரும் அது வரைக்கும் இருக்கலாம். அது பிரம்மோபதேசம் நடக்கும் போதுதான் சின்ன பிள்ளைங்க எல்லாம் வெளியில போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன அப்படியே உங்க மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு அதை பார்த்தது எல்லாமே. ஆமா ஆமா, நல்லா இன்னும் பல காட்சிகள் அது போல எல்லாம் ஜீவசிம்மாசனத்துல தெய்வம் அமர்ந்திருப்பாங்க உயரமா. அப்ப நாங்க சின்ன பிள்ளையா தெய்வம் ரொம்ப உயரமா இருக்கிற மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அப்புறம் அப்படியே கிட்ட போய் எப்படா கூட்டம் எல்லாம் போகும்னு பார்த்து கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு ஓடி வருவோம். சரி சரி சரி, நல்லா ஞாபகம் இருக்கு அது எல்லாமே. அப்புறம் இது வைகாசில நம்ம சொன்னீங்களே அந்த மாதிரி பட்டி மாதிரி கட்டி. ஆமா, வைகாசில பாசுபத கங்கண திருவிழான்னு தெய்வம் என்ன செய்வாங்க அன்னைக்கு ரொம்ப இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் மட்டும் அந்த பச்சை கலர்ல ஆடை அணிஞ்சிருப்பாங்க, நெத்தியில பட்டை கட்டி இருப்பாங்க, தங்கத்துல இந்த இடத்துல பட்டை கட்டி அப்படியே இது நகையெல்லாம் அது தகுந்த மாதிரி போட்டு இங்கெல்லாம் போட்டு பெரிய தண்டை காலில் போட்டு அஞ்சு விரலை மெட்டி போட்டு அப்படியே வருவாங்க. ரொம்ப அழகா இருக்கும். இது வெங்க திருமாளிகையில இருந்து வருவாங்களா இல்ல தவமாளிகையில இருந்தா? தவமாளிகையில இருந்து அழைச்சிட்டு வருவாங்க. ஓஹோ, தவமாளிகையில போய் தவம் முடிச்சு தெய்வம் எல்லா சன்னதத்தோட எழுந்து வர்றாங்க. எழுந்து வந்து இங்க இந்த ஆலமரத்தடியில அமர வச்சிருப்பாங்க தெய்வத்தை. அப்படியே தேவலோகமே இறங்கி வந்த மாதிரி அப்படியே வார வாரமா இருக்கும். சரி சரி சரி, அப்புறம் புரட்டாசி திருவிழா இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அப்பெல்லாம் எப்படி புரட்டாசி திருவிழா கொண்டாடுவாங்க? புரட்டாசி திருவிழா அப்போ தெய்வம் வெள்ளி ரதத்துல அழைச்சிட்டு வர்றாங்க, அது ஒரு வருஷம். சரி, ஆமா, அப்ப வெள்ளி ரதத்துல வச்சு இங்க எல்லாருமே வீதியிலேயே காய்கறி எல்லாம் படைச்சிருக்காங்க, வரிசையா தெய்வத்தை அழைச்சிட்டு வர்றாங்க. மேல தெய்வம் அமர்ந்திருக்காங்க, அங்க இருந்தே எல்லாத்துக்கும் பஞ்சவர்ஷர் அமுது வளர்ந்துறாங்க. பொங்கலுக்கும் சரி இந்த மாதிரி எங்க குடும்பம் குடும்பமா நிக்கிறாங்களோ அங்க போய் நல்லா ஆமா எல்லாத்தையும் விசாரிச்சு இதெல்லாம் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கா இருக்கா அது நல்லா அந்த பஞ்சாட்சரம் அமுது கொடுத்து பண்ணுவாங்க. அப்புறம் தாத்தா இது அடக்கு தெய்வம் தவத்துக்கு போனதுக்கு அப்புறம் தாத்தா என்ன சொன்னாங்கன்னு சொன்னீங்களே, என்ன அது? தெய்வம் தவத்துக்கு போன அப்புறம் தெய்வம் எப்படி எல்லாம் இங்க அந்த திருநடனத்தை பார்த்தோம், இப்ப எப்படி அவங்க பரிமறை நம்ப முடியல என்னால அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏங்கி போயிட்டாங்க. சரி சரி, அவங்களுடைய அந்த திருவா ஒளி காதுல விழுகல, நான் அவங்க திருமுகத்தை நான் பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு இல்லையே, எப்படி கூடவே இருந்து ஒவ்வொன்றுக்கு என்னப்பா என்ன செய்யற எப்ப கிளம்புறீங்க என்ன பண்றீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்களே, இன்னைக்கு ஆளு நமக்கு தூலத்தோட நமக்கு சொல்றதுக்கு இல்லையே, நமக்கு ஆதரவு நமக்கு பேசுறதுக்கு இல்லையேன்னு ரொம்ப கவலைப்பட்டு அப்படியே ரொம்ப கவலைப்பட்டாங்க. சரி சரி சரி, அப்புறம் இப்படி இது வந்து இப்ப அதுக்கு இருந்து அப்படியே சாலை மேவெளியிலே இருக்கீங்க? சாலவாசி தான், அப்ப இருந்தேமும் சாலவாசியாவே தான், தாத்தா எங்கேயும் போகல வரல. சரி சரி, நாங்க பிள்ளைங்க படிப்பு
அப்புறம் அவங்க வேலைன்னு நாங்கெல்லாம் வெளியே போக, அப்புறம் என்ன பண்றது, அப்புறம் வெளியே போக வரும் இருந்துட்டோம். சரி சரி சரி, ரொம்ப நல்லா இருந்துச்சு, அருமையா பகிர்ந்துகிட்டீங்க. நமஸ்காரம்.